ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபி தான் இது. என்னென்னா, மகிழங்கீரை கடையல். மகிழங்கீரை அப்படின்னு சொல்லலாம், இதை மகிழிக்கீரை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் பண்ணக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து பல வகையான கீரைகள்லாம் செய்யும்போது இந்த கீரையை போட்டு செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை வந்து பசுமை நிறம் மாறாமல் வந்து எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். இதோட தண்டுகள்லாம் இளந்தண்டுகளாக இருந்தால் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்டோடு போட்டோம்னா தான் அந்த கீரையில் இருக்க நார்ச்சத்துக்கள் இருக்கு இல்லையா, அது முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும். நல்ல கீரை நாலஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா. இந்த கீரையை வந்து ஒரு வானிலையில் போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் போடணும்னா இனிப்பு சுவை கூடுதலாக வந்துடும். சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு, கல்லுப்பு சேர்த்திட்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு புளி சேர்த்திட்டு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டரை நிமிஷம் போதும், சூப்பராக வெந்துடும். நல்லா பருப்பு மத்த வச்சு கலைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடுசாத்தோடு பிரசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க. வாரத்தில் ஒரு மூணு டைம் சேர்த்துக்கிங்க. அதே மாதிரி வயிற்றுப்புண் அதிகமாக இருந்துட்டு எதாவது சாப்பிட்டோம்னா உடனே வந்து வயிற்று வடி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த கீரையை வந்து அடிக்கடி டைம் சேர்த்துக்கிங்க, ரொம்ப நல்லது. கீரை வந்து இந்த மாதிரி வந்து கடைஞ்சி குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து பழக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். கீரை வகைகள் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. எல்லா கீரைகளையுமே கொடுத்து பழக்கணும். ஏதாவது ஒரு வகையில் இந்த கீரையை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்த்துக்கிங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் வரமெல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட வந்து வச்சு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், சேனைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.